இண்டோர் பிளான்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஸ்னேக் பிளான்ட்டை வந்து சொல்லியிருப்பேன் இண்டோர் பிளான்ட்டில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்ல வந்து ஒரு வெரைட்டி தான். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சன்லைட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வளரும். அப்புறம் இதுக்கு வந்துட்டு மண்கலை வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு வந்துட்டு செம்மண்ணா இல்லை 1 மடங்கு வந்து வறுமை கம்போஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சாலே போதும், சைடில் வந்து இது மாதிரி கிளைகள் வரும், அதையும் எடுத்து நம்ம வேறு ஒரு பாட்டில் வந்து வச்சுக்கலாம். இது வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டப்பாவில் கீழே வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஓல்ஸ் மட்டும் போட்டிருக்கோங்க. ஓல்ஸ் போட்டு அதில் வந்து மண், அப்புறம் வறுமை கம்போஸ்ட் நான் சொன்ன அளவு வந்துட்டு போட்டு அதில் செடி வச்சிங்கன்னா போதும். அப்புறம் தண்ணி வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால தண்ணி வந்துட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு வெளியே தண்ணி வந்துடும். ஸோ அதனால் கீழே வந்து எதனா தட்டு மாதிரி அதை தான் வச்சுட்டு எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ மட்டும் தண்ணி ஊற்றுங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு அழுகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஸோ அதை வந்துட்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இலை மூலியமாக வந்து இதை எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இலை மூலியமாக வந்து பதியம் போட்டுது. இது வந்து நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, வேர் பிடிச்சிட்டு இருக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு செடி ஒன்று வச்சுருந்தேன், அதே மாதிரி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா வேர் வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதுலேருந்து வந்து ஒரு செடி வரும். இதை எடுத்து நம்ம வேறு பாட்லேயும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்து வச்சுக்கலாம்.